அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 12 வகுப்பு பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ன்ற 1வது பாடத்தில் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கூட அந்த பாடம் சொல்லலாம். இந்த பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.13 அதை அல்லது எக்ஸாம்பிள் 1.13 இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை பார்த்துருவோம். இப்போ கணக்கு வந்து இந்த கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு 1.13. இதில் வந்து ஒரு அணி கொடுத்துட்டாங்க, அந்த அணியை வந்து நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த கணக்கு மொதல் செய்யணும், அதுக்கு மொதல் ஏறுபடி வடிவம்னா என்னென்னு தெரியணும், அதுக்கடுத்து நிறை ஏறுபடி வடிவம்னா என்னென்னு தெரியணும், அதுக்கடுத்து இந்த கணக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வாங்க இது எல்லாத்தையுமே நான் வரிசையாக அந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்கேன். இப்போ நம்ம ஏறுபடி வடிவம்னா என்னென்னு பார்க்கணும். அதை ஏறுபடி அப்படின்னா என்னென்னா, படினா என்னது, எப்பயுமே படினா இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பு மாதிரி தான் இருக்கும், அப்போ இந்த மாதிரி படிப்படியாக இருக்கணும், அதுதான் படி. ஏறுபடினா என்னென்னா அப்படியே 0-0 வரணும். இப்போ இப்படி 3-0 இருக்குன்னா அதுக்கு மேலே 2-0, அதுக்கு மேலே 1-0. இப்போ இது படிமானக்கு தெரியுதா, இதுதான் ஏறுபடின்னு வச்சுக்கோங்க. ஒரு அணியில் இந்த மாதிரி 0 வந்திருக்கணும், இதா இதுதான் அணினா. இப்போ இங்கே எந்த நம்பர்னாலும் இருக்கலாம், ஆனால் 0 இப்படி படிப்படியாக தெரியுதா, இதுதான் ஏறுபடி. இப்போ நிறை ஏறுபடினா, நிறைனா நிறை, அப்போ நிறைனா என்னது இங்கிலீஷில் ரோ, அப்போ ரோனா இந்த இருக்குது, இது இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இப்படி சொல்லலாம். அப்போ ரோவில் இந்த மாதிரி படி இருந்தால் இது பேர் நிறை ஏறுபடி, அவ்வளோதான். சரியா, இப்போ இதில் வச்சு இந்த கணக்கை பார்த்துருவோம். கொடுத்துருக்க கணக்கை பார்ப்போம். இதில் கணக்கில் வந்து 3-1, 2-6, 2-4, -3, 1, 2 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் நிறை ஏறுபடி கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 3-0 இருந்தால் இங்கே 2-0, இங்கே 1-0, அந்த மாதிரி படியில் இருக்கணும். நம்மளுக்கான இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இடத்துல மட்டும் 0 வந்தாலே கணக்கு அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இந்த 3 இடத்துக்கு 0 வந்தாலே ஆன்சர் அவ்வளோதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து R1 வச்சுக்கிறோம், இது வந்து R2, இது R3. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தனையும் இந்த இடத்துக்கு மட்டும் 0 கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இப்போ இதை வச்சு இந்த வரிசையை இதாலையும் கழிக்கலாம் அல்லது இதாலையும் கழிக்கலாம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே -3 இருக்குது, இங்கே +3 இருக்குது, அப்போ இதை கூட்டினாலே ஆன்சர் வந்துடும். சரியா, அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பக்கத்தில் எழுதிக்கணும், R1 + R3 இப்படி எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ R3 தான் போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இப்படி எழுதக்கூடாது, நம்மளுக்கு எதில் ஆன்சர் போட போகிறோமோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். R3 + இதோட எதை கூட்ட போகிறோம், இங்கே -3, இங்கே +3, அப்போ ரெண்டையும் கூட்டினா 0 கிடைக்கும், இங்கே 0 போடலாம். அப்போ R3 + R1 கிவ்ஸ், அப்போ இதை எதில் போட போகிறோன்னா R3 போட போகிறோம், இப்படி எழுதிக்கணும். சரியா, இப்போ உங்களுக்கு இப்போ R3 அப்படியே எழுதிக்கிறீங்க, என்ன எழுதுறீங்க, -3, 1, 2 இதான் R3 இருக்குது. R1 என்ன இருக்குது, 3 - 1, 2 இப்படி இருக்கா. இப்போ இதை அப்படியே கூட்ட போகிறோம், கூட்டுங்க, ரெண்டையும் கூட்டினா 4, -1 + 1 கூட்டினா 0, 3 - 3 கூட்டினாலும் 0 வருது. அப்போ இதுதான் இப்போ R3 போட போகிறோம். இப்போ இங்கே அப்படியே போட்டுடலாமா, அப்போ 3 - 1 - 2 - 6 - 2 - 4 - 0 - 0 - 4 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இதுக்கடுத்து இதுக்கு தான் ஒரு மார்க் போடுவாங்க, இதை கண்டிப்பாக இதை எழுதியிருக்கணும். சரியா, இப்போ இதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இங்கே 2 - 0 வந்துருச்சு, இங்கே தான் 0 வரணும். இங்கே என்ன இருக்குன்னா -6 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ 3 எத்தனை, 2 பெருக்குன்னா 6000, இங்கே -6, அப்போ 2 கூட்டினா 0. இப்போ இதை வந்து எதில் போட போகிறோம், R2 போட போகிறோம். அப்போ இங்கே என்ன எழுதுன்னா, R2 அப்படியே வச்சுக்கிட்டு +2R1 கிவ்ஸ் R2 எப்படி போடணும். சரியா, புரியுதா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ R2 என்ன இருக்குது, -6, 2, 4 இதுதான் R2 இருக்குது. 2R1, அப்போ R1 ஏற்கனவே என்ன இருக்குன்னா 3 இருக்குது, அப்போ 3 2 பெருக்குன்னா 6000. அடுத்து இங்கே -1 இருக்குது, -1 2 பெருக்குன்னா -2. அடுத்து 2 இருக்குது, 2 பெருக்குன்னா 4 பட்டாச்சா. இப்போ இதை அப்படியே கூட்ட போகிறோம், கூட்டினா என்ன வரும், 4 - 4 கூட்டினா 8, இங்கே 2 - 2 கூட்டினா 0,
மைனஸ் ஆரையும் ப்ளஸ் ஆரையும் கூட்டினா ஜீரோ. அப்போ இதை என்ன எதில் எழுத போகிறோம், இதை தான் ஆர் டூவில் எழுத போகிறோம். அப்போ இங்கே எழுதுவோம், என்ன எழுதணும், ஆர் ஒன்று அப்படியே எழுதிக்கலாம், மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு. அடுத்து இங்கே ஆர் டூவை தான் சேஞ்ச் பண்ணுறோம், அப்போ இதை எழுதணும், அப்போ ஜீரோ ஜீரோ எட்டு. அடுத்து இதை அப்படியே எழுதுறோம், ஜீரோ ஜீரோ நாலு. இப்போ இதுவரைக்கும் புரிஞ்சா, அப்போ இதுதான் செகண்ட் பாயிண்ட் கணக்கு, சரியா? இதை தான் மெயினாக காட்டணும். இப்போ இதுக்கு அடுத்தது, இப்போ இந்த மூணு இடத்துல ஜீரோ வந்துருச்சு, ஆனால் இதோட விடக்கூடாது, ஏன்னா இங்கே நாலு இருக்குது, இங்கே எட்டு இருக்குது, ரெண்டுமே மடங்காக இருக்குது. ஏன்னா இப்போ நாலாயிரப்பாலே ஒரு ஒரு நாள் நாலு ஈர் நாளாக எட்டு இந்த மாதிரி வருதா, அப்போ இப்படி மடங்காக வரும்போதில் இதையும் சுருக்கணும். எப்படி சுருக்கிறது, ஆர் த்ரீ. அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போதில் கீழே தான் நிறையா ஜீரோ இருக்கணும், இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குன்னா இங்கே மூணு ஜீரோ இருக்கணும். அப்போ இங்கே ஆர் த்ரீ, ஆர் த்ரீ என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ஆர் த்ரீ, ஏன்னா நாலை ரெண்டால் பெருக்கினா தான் எட்டு கிடைக்கும். அப்போ ரெண்டு ஆர் த்ரீ கழித்தல், இவ்வளோ நேரம் கூட்டல் போட்டேன், ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸும் குறி மாறிஞ்சு, இப்போ ரெண்டுமே ஒரே குறி, அப்போ கழித்தல் தான் பண்ணணும், கழித்தல் ஆர் டூ. அடுத்து எப்பயும் போல தான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன போகிறோமோ அதை தான் இங்கே போடணும், அப்போ ஆர் த்ரீ போட்டுக்கிறோம். இப்போ டூ ஆர் த்ரீ, அப்போ ஆர் த்ரீ எஃப்லாம் ரெண்டால் பெருக்கினா ஜீரோ ஜீரோ எட்டு கிடைக்குது. அடுத்து ஆர் டூவை அப்படியே எழுதுகிறோம், ஜீரோ ஜீரோ எட்டு. அப்போ கழிக்கணும், அப்போ குறி எல்லாத்துக்கும் கழித்தல் கீழே போட்டுக்கோம். இப்போ எட்டையும் மைனஸ் எட்டை, அப்போ ஜீரோ, இங்கே ஏற்கனவே ஜீரோ தான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஜீரோ தான் வரும். அப்போ இதுதான் ஆர் த்ரீ. அப்போ இதை அப்படியே இதில் அப்ளை பண்ணுவோம், மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு, ஜீரோ ஜீரோ எட்டு, ஜீரோ ஜீரோ ஜீரோ, சரியா? இதுதான் ஆன்சர். இப்போ இதை கூட நம்ம சுருக்கம்னா சுருக்கலாம், எப்படி சுருக்கலான்னா, இங்கே இங்கே எல்லாமே ஜீரோ இருந்துச்சு, இங்கே எல்லாமே ஜீரோ இருக்குது, ஒன்றுனா எட்டு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, இது வந்து மூணாவது ஸ்டெப்பு, சரியா? இப்போ நாலாவது ஸ்டெப்பாக என்ன எழுதிக்கலான்னா, ஆர் டூ வகுத்தல் எட்டு தானே இருக்குது, அப்போ ஒன்று பை எட்டு அப்படி போகலாம், இல்லாட்டா வகுத்தல் எட்டு, வகுத்தல்னால் எட்டுன்னு போட்டுக்கிறோம், பெருக்கல்னால் ஒன்று பை எட்டு, சரியா? வகுத்தல் எட்டு கிவ்ஸ் ஆர் டூ அப்படி போடுறோம். அப்போ இது எப்பயும் போல் தான், எப்பயும் போல் ஆர் ஒன்று அப்படி எழுதிக்கலாம், மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு. இப்போ ஜீரோவை எட்டால் வகுத்தா ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, இங்கே எட்டை எட்டால் வகுத்தா ஒன்று, அப்போ இங்கே ஏற்கனவே ஜீரோ இருக்குது, அவ்வளோதான். இதுதான் இப்போ இது 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 இப்போ இப்படி எழுதினாலும் ரைட்டு தான், இப்படி எழுதினா ரைட்டு தான், ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் சுருக்கி எழுதுனால இப்படியே எழுதிக்கலாம், இந்த ஸ்டெப்பே கரெக்ட் தான், சரியா? அவ்வளோதான், இதான் ஆன்சர். முடிஞ்சு, ஓகே, நன்றி.